பொதுவா பஞ்சம் வந்தா மக்கள் என்ன செய்வாங்க? அந்த ஊரை விட்டுட்டு வேற ஒரு பஞ்ச பிரதேசத்துக்கு போவாங்க. அப்படி தெற்குல கோவில்பட்டி ஜில்லாவில இருந்து பஞ்சத்தால வடக்கு நோக்கி போனாங்க. ஆனா அதே பஞ்சத்தால வடக்குல இருந்து தெற்குல கோவில்பட்டி நோக்கி நடந்து வந்தாங்க ரெண்டு ஆந்திர தேசத்து ஏழைகள். அது நரசம்மாவும் அவளோட 17 வயது மகள் வெங்கடம்மாவும் தான். தன் கணவன் பட்னியால செத்தான்னு சொல்ல கூச்சப்பட்டு போய் காலரா வந்து செத்தான்னு சொன்னான். பிச்சை எடுக்கவும் மனசில்ல, கௌரவமா வாழணும்னு தான் புறப்பட்டாங்க. பஞ்சத்தால இங்க வாழ வந்தவங்களோட நிலைமை என்னாச்சு, அவங்களோட வறுமை தீந்துச்சாங்கிறது தான் இந்த கதை. வணக்கம், இன்னைக்கு நீங்க கேட்க போறது கு அழகிரி சாமியின் திரிபுரம். நரசம்மாவோட கணவன் இறந்த பிறகு அவங்க இருந்த வீட்டை கடன்காரங்களுக்கு கொடுத்துட்டு மகள் வெங்கடம்மாவோட தெற்கு நோக்கி வர ஆரம்பிச்சா. அவங்க சென்னைக்கு வந்த சமயம் பெண்கள் ரெண்டு வகையான வாழ்க்கையை தான் நடத்த முடியும். ஒன்று செல்வ சீமாட்டியா இருக்கலாம், இன்னொன்று பாத்ரூம் கழுவுற குப்பைக்காரியா இருக்கலாம். ஆனா நரசம்மாவுக்கு இந்த ரெண்டு ரகமுமே பிடிக்கல. நடுத்தர வாழ்க்கை நடத்துற ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழவே விரும்பினான். சென்னை தெரியாத ஊர், தெரியாத பாஷை, இந்த லட்சணத்துல ரெண்டு நாட்கள் அங்க இருந்தாங்க. இதுவரை தண்ணீர் படாத வெங்கடம்மாவோட கந்தல் புடவை புழுங்கி நாறுச்சு. ஒரு 17 வயது பெண் இப்படி கந்தல் துணியோட வர்றாளின்னு இறக்கப்படுறவங்களை காட்டிலும் அந்த கந்தல் துணியிலையும் கவர்ச்சி எதிர்பார்க்கிற கூட்டம் தான் அதிகமா இருந்தது. இதை கவனிச்ச நரசம்மா, தான் கிழவி எப்படி போனாலும் ஊருக்காரங்களை நம்மள உத்து பார்க்க மாட்டாங்க, ஆனா இது சின்ன பொண்ணு அப்படின்னு வெங்கடம்மாவோட கந்தல் புடவைய தான் வாங்கிக்கிட்டு தன்னோட பழைய சேலைய அவளுக்கு கொடுத்தா. மறுநாள் சென்னையை விட்டு புறப்பட தயாராகிட்டாங்க. பொழுது விடிஞ்சதும் அன்னைக்குதான் அவங்க வாழ்நாள்ல முதல் முதலா பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்க. அப்படி இப்படின்னு ஒரு வழியா சாயங்காலத்துக்குள்ள எழும்பூர் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சு ரொம்ப துணிச்சலா டிக்கெட் எடுக்காம ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு அவங்க கற்பனை பண்ணது கூட இல்லை. டிடிஆர் வந்து பார்க்காத வரைக்கும் தான் அந்த பயணம். அவர் சரியா விருதுநகர் ஸ்டேஷன்ல அம்மாவையும் பொண்ணையும் இறக்கி விட்டுட்டாரு. மத்தபடி அவர் பேசின எந்த பேச்சுகளும் அவளுக்கு பெருசா தெரியல. பாஷ புரிஞ்சாதானே கண்டுக்கிறதுக்கு, அது வரைக்கும் சந்தோஷம். விருதுநகர்ல எந்த வேலையும் கிடைக்கல, பிச்சை கிடைச்சது. ஆனா பிச்சை எடுத்து பிழைக்கணும்னு இவங்க கிளம்பல. தென்கோடியில ஏதோ குபேரா பட்டணம் இருக்குதுன்னு நினைப்பு போல. கோவில்பட்டியில பஞ்சம் அப்படின்னு செய்தியை கூட அறகுறையா தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கல. ரோட்ல எதிர்க்க வந்த கோஷ்டியும் இவங்களை போலவே பஞ்சத்தினாலதான் வடக்கு பார்த்து போறாங்கன்னு பாவம் அவங்களுக்கு தெரியாது. கோவில்பட்டியில சாத்தூர்னு ஒரு ஊருக்கு வந்தாங்க. மதியம் 2 மணி, வெயில் சுள்ளுன்னு அடிச்சது. சுத்தி பார்த்தா பச்சை பசேல்னு, வார்த்தைக்கு கூட இடமில்லாத, நீர் சாரம் இல்லாத கரிசல் பூமி அது. அதுல கால் பதிச்சு நடக்கவே சிரமமா இருந்தது. வெப்பம் அதை விட தீயா சுட்டுச்சு வயிற்று பசி. விருதுநகரையும் சென்னையும் ஒதுக்கிட்டு இந்த ஊருக்கு வந்ததும் அந்த ஊர்களே சொர்க்கமா தெரிஞ்சது. இங்க குடிக்க தண்ணீர் எங்க கிடைக்கும்னு கூட தெரியல. அவங்க தெருவுல நடந்து போனப்போ நரசம்மா அங்க கிடந்த புழு அரிச்ச ஒரு சொத்த வெள்ளரிக்காய கையில் எடுத்தா. வெங்கடம்மா முன்னால அதை திங்க வெக்கமா இருந்தது. தூர எரிஞ்சாலும் ஏன் எடுத்தோம்னு காரணம் சொல்லணும். இது என்ன காயின்னு தெரியலையே அப்படின்னு வெங்கடம்மா கிட்ட கேட்டா. அவளுக்கு கோபம் வந்துருச்சு. சீ சுமாரு அப்படின்னு எரிஞ்சு விழுந்தா. அந்த எச்சில் வெள்ளரிக்காயை தின்றதை விட வெங்கடம்மாவோட சொற்கள் அவளுக்கு ரொம்பவே அவமானமா இருந்தது. பசி கொடுமையால அவளுக்கு இருந்த கோபம் எல்லாம் வெங்கடம்மா மேல பாஞ்சது. அவளை கண்டபடி திட்டினான். அவ பிறந்ததுக்கு அப்புறம்தான் வீட்டுல துரதிருஷ்டமும் தர்திரியமும் தாண்டவம் ஆடினதா சொன்னான். அழுதா. உள்ளுக்குள்ள இருந்த கோபம் அந்த வெள்ளரிக்காய தூக்கி எரிய வச்சுது. அந்த ஊருக்கு தென்புறமா இருந்த ஆத்தங்கரையில ஒரு வண்டி நின்னுது. அது கிட்ட நிழலுக்காக வந்து நின்னாங்க. அந்த ஆத்துல தண்ணி இல்ல. மணல்ல ஆழமா குழி தோண்டி அதுல ஊர்ற தண்ணிய வாளியில பிடிச்சி பீப்பாயில நிறைச்சிட்டு இருந்தாங்க ஹோட்டல்ல வேலை செய்யற பையங்க. ஒரே ஓட்டமா ஓடி போய் அவங்க கிட்ட இருந்து தண்ணி வாங்கி குடிச்சாங்க. பசியால காஞ்சு போன வயிறு வெறுமனே தண்ணி குடிச்சதும் சுள்ளுன்னு பிடிச்சிருச்சு. வெங்கடம்மா வலி பொறுக்க முடியாம வயித்துல கைய வச்சுட்டு அம்மான்னு அப்படியே உட்கார்ந்துட்டா. நரசம்மா அவளை தூக்கி என்ன செய்துமா அப்படின்னு தெலுங்குல கேட்டா. அங்க இருந்த பசங்களுக்கு இவ பேசின தெலுங்கு வார்த்தைகள் அறகுறையா புரிஞ்சுது. அதுல ஒரு பையன்,
என்ன சமாச்சாரம்னு தெலுங்குலயே விசாரிச்சான். பசி தாங்காம வழியில துடிக்கிறா அப்படின்னு சொன்ன நரசம்மா. அந்த பசங்க பார்த்தாங்க, அம்மாவுக்கு பசினாலும் பேசாம போயிடலாம், ஆனா 17 வயசு பொண்ணுக்கு பசின்னும் போது அதை அப்படியே விட்டுட்டு போக அவங்களுக்கு மனசில்ல. அடுத்த முறை வரும்போது சாப்பாடு தர்றதா எல்லாரும் சொன்னாங்க. நரசம்மா மகளை கூட்டிட்டு பழையபடிக்கு அந்த வண்டியோட நிழலுக்கே வந்துட்டா. வெங்கடம்மா அந்த மணல்லையே படுத்துட்டா. மத்தியானம் 3 மணிக்கு ஹோட்டல் பசங்க 4 இட்லியையும் 2 பஜ்ஜியையும் கொடுத்தாங்க. இவங்க அதை சாப்பிட்டாங்க. ஆனா மறுபடியும் சாயங்காலம் பசி எடுத்தது. இனி யாரு இந்த மாதிரி இருக்கிற இடத்த தேடி சாப்பாடு கொண்டு வருவாங்க? ராத்திரிக்கு தங்குறதுக்கும் இடம் இல்லை. நரசம்மாவுக்கு இந்த கவலைகள்லாம் தொத்திட்டு இருக்க வெங்கடம்மா மட்டும் மணல்ல படுத்து நல்லா தூங்கினான். இதை பார்த்த நரசம்மாவுக்கு கோபமா வந்தது. உழைச்சு சாப்பிட்டது போய் ஏன்னு கேப்பாரத்த அண்ணாதைகளா ஊரு பேரு தெரியாத இடத்துல இருக்கிறாங்க. புருஷன் பட்னியால செத்தான்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்டு காலரால செத்தான்னு அன்னைக்கு மானத்தை காத்த நரசம்மா இன்னைக்கு கை நீட்டி பிச்சை எடுத்து சாப்பிட்றா. பேசாம சென்னை பட்டணத்துல தோட்டி வேலையாவது செஞ்சோமா, தேவையில்லாம இவ்வளோ தூரம் வந்துட்டோமே அப்படின்னு தோணுச்சு நரசம்மாவுக்கு. வெங்கடம்மாவை பார்த்தா நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தா. சத்தம் போடாம மெல்ல எழுந்திருச்சு சுத்தி முத்தி பார்த்தா, ஒரு ஈக்காக்கா இல்லை. மெல்லமா ஆத்தங்கரையை விட்டு ஊருக்குள்ள நடந்தா. அந்த சொத்தையாகி போன வெள்ளரிக்காயை போட்ட இடத்துக்கே வந்தா. அது அப்பவும் அங்கேயே தான் கிடந்தது. யாரும் பாப்பாங்களோன்னு வைக்கப்படலை. அதை எடுத்து தூசியை ஊதி விட்டுட்டு சாப்பிட்டுட்டா. நிரந்தரமா தெருவில் கிடைக்கிறதையோ எச்சில் இலையில கிடக்கிறதையோ பிச்சை எடுத்து சாப்பிட்றதையோ அவ விரும்பல. அங்கே இருந்த பெரிய பெரிய ஹோட்டல்களை தாண்டி வந்துட்டு இருந்தா. அப்போ ஒரு இளைஞன் அவளை பின்தொடர்ந்து வந்தான். அவளுக்கு அவனை அடையாளம் தெரியல. மத்தியானம் பலகாரம் கொடுத்தேனே அது நான் தான், ராத்திரிக்கு என்ன சாப்பிட போறீங்க, எங்க தங்க போறீங்க அப்படின்னு கேட்டா அந்த இளைஞன். அறக்க பறக்க இருந்த ஜன நெருக்கடிகளுக்கு இடையில 2 குரல்கள் பேரம் பேசிட்டு இருந்தது. பாதி தூரம் வந்தாச்சு, அப்போந்தான் அவன் மனசு இலகுனான். மறுநாள் விடிஞ்சதும் நரசம்மா கையில 10 ரூபாய் இருக்கும், ஒரு பழைய புடவையும் இருக்கும், ராத்திரிக்கு தூங்கிக்க ஒரு அறையும் கிடைக்கும்னு சொன்னான் அந்த இளைஞன். அவன் போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு இடத்துல சாப்பாடு போடுறாங்க அப்படின்னு வெங்கடம்மாவை எழுப்பினா நரசம்மா. அவளும் வந்தா. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஹோட்டல் வாலிபன் வந்தான். முன்ன பின்ன தெரிஞ்ச மாதிரி நரசம்மா கிட்ட அவன் பேசிட்டு வந்தது அவ மகளுக்கு ஆச்சரியமா இருந்தது. அவன் எதையோ நரசம்மா கிட்ட கொடுக்க அத அவ பத்திரமா வாங்கிக்கிட்டான். என்னது மாது? ஒன்னும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்லைன்ற, கையில என்னது? ரூபா. ரூபாயா? அந்த வாலிபன் இவங்களை எங்கேயோ சந்து சந்தா கூட்டிட்டு போனான். கடைசியில ஒரு இருட்டான அறைய காட்டி அங்க இருக்க சொன்னான். 10 மணிக்கு மேல ஹோட்டல் அடைச்சதும் வரேன்னு சொன்னான். நரசம்மா கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்த வெங்கடம்மா கிட்ட சொன்னான். 10 ரூபாயும் ஒரு பழைய புடவையும் சாமானியத்துல கிடைக்குமா? இதை சம்பாதிக்க அவன் படுற கஷ்டம்தான் எத்தனை? நரசம்மா சொல்றத கேட்டதும் வெங்கடம்மா அழு அழுன்னு அழுதா. வெளியே ஓடி போக பார்த்தா. ஆனா அவ அம்மா ஒரே பிடியா பிடிச்சு இழுத்து கதவை சாத்திட்டா. மானம் போகுது, அழாத. யாரு காதலியாச்சும் விழுந்தா நம்ம கதை என்ன ஆகுறது? கிடைக்கிற பணத்துல மண்ணை வாரி போட்டுறாத. ஆனாலும் வெங்கடம்மா ஓடதான் முயற்சி பண்ணா. தாய்க்கும் மகளுக்கும் சண்டை வந்து அம்மாவோட மூக்குல ஓங்கி ஒரு குத்து குத்துனா. அவளும் வலி தாங்க முடியாம கீழே விழுந்தா. அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்த்தா, எந்த பதிலும் வரல. ஆனா அவ பெருமூச்சு விடுறது மட்டும் தெளிவா கேட்டது. அம்மா 10 ரூபாய்க்கு குறையாம கிடைக்கும்லம்மா அப்படின்னு அழுதுட்டே கேட்டா. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் கட்டிக்கிட்டு அழுதாங்க. 10 மணிக்கு வர்றதா சொன்னவன் அதுக்கு முன்னாடியே வந்துட்டான். அவன் நரசம்மா கிட்ட பேசினது போல தன்னோட கூட்டாளிகளையும் கூட்டிட்டு வந்தான். திடீர்னு பசிக்குதுன்னு சொன்னா வெங்கடம்மா. ஒருத்தன் மனசே இல்லாம வெளியே சாப்பாடு வாங்க போனான். ஒரு கடையில பலகாரம் வாங்கிட்டு வந்தான். சாப்பாடு கிடைச்சா போதுமா, குடிக்க தண்ணி வேண்டாம் தண்ணி கேட்டா. தண்ணி எடுக்க பாத்திரத்துக்கு எங்க போறது? அந்த எண்ணம் அங்கேயே கரைஞ்சு போச்சு. அந்த அறை ஜன்னல் இல்லாத ஒரே இருட்டறை. அம்மாவின் சம்மதத்தோடு அவள் கண் முன்னே தன் பசியை போக்க பிறர் பசிக்கு இரையானாள் வெங்கடம்மா. அந்த 10 ரூபாய்க்கும் ஒரு பழைய புடவைக்கும் தன்னோட கற்பையை இழந்தா.
மறுநாள் விடியறதுக்கு முன்னாடியே தாயும் மகளும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. அங்க பலகாரத்தை வாங்கி சாப்பிட்டாங்க. நல்ல தூக்கம், 10 மணிக்கெல்லாம் நரசம்மா எந்திரிச்சிட்டா. ஆனா மகளோ 2 மணிக்கு தான் எந்திரிச்சா. மறுபடியும் சாப்பிட போனாங்க. நரசம்மா அவளோட பழைய கந்தல் புடவையில இருந்து 10 ரூபாய் நோட்டுகளை எடுத்தா. அதுல இருந்து 1 ரூபாய் எடுத்து கொடுத்தா. இதை பார்த்த வெங்கடம்மா, இந்த ரூபா நேத்துக்கு கையில இல்லாம பட்னியா கிடந்ததுக்கும் இப்போ 10 ரூபாயும் சில்லறையும் இருக்கிறதுக்குள்ள வித்தியாசத்தை கவனிச்சா. அம்மா கிட்ட இருந்து அந்த ரூபாய் நோட்டுகளை வாங்கி இடது கையிலையும் வலது கையிலையும் மாத்தி மாத்தி வச்சு பார்த்தா. எவ்வளோ சுலபமா இந்த தொகை நமக்கு கிடைச்சிட்டுன்னு நினைக்கும் போது அவளால சிரிக்காம இருக்க முடியல. வாய்விட்டு சிரிச்சா. எதுக்கு சிரிக்கிறான்னு அவளுக்கே தெரியல. பாண்டியனிடம் சிவபெருமான் வாங்கிய பொற்பிரம்படியைப் போல் அவள் சிரித்த சிரிப்பு எங்கையெல்லாம் பிரதிபலிக்க இருந்ததோ தெரியாது. மனிதன் காட்டிய ஒழுக்கத்தை பார்த்து சிரிச்சா, ஒழுக்க கேட்ட நினைச்சு சிரிச்சா, நாகரிகத்தையும் அநாகரிகத்தையும் பார்த்து சிரிச்சா, பணக்காரங்களை ஏழைகளை ஆண் பெண் பஞ்சம்னு இப்படி எத்தனையோ இருக்கிற இந்த உலகத்தை பார்த்து சிரிச்சா. சிவன் சிரித்து திரிபுரத்தை எரித்தான், இவள் சிரிப்பு என்ன செய்ய போகுதோ யாருக்கு தெரியும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு ஆசிரியர் இந்த கதையை முடிச்சிருக்காரு. இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.